அன்பார்ந்த கேப்டன் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். 12 ராசிக்குண்டான 27 நட்சத்திர பலனை இன்றைய இப்போ நான் உங்களுக்கு வழங்க போகிறேன். 12/12/2022 சுபகிருது வருஷம் கார்த்திகை மாதம் 26ஆம் நாள் அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாகம். ரொம்ப பிரமாதங்க இன்னைக்கு நீங்கள் தூங்கி எந்திரிச்ச உடனே நல்ல செய்தி தான் வரும். ஒன்று உங்களுக்கு காதுக்கு வர வேண்டிய பணம் உங்களை வீடு தேடி வரும். இன்னைக்கு நண்பர் வழி வழியில் உதவிக்கரம், தொழில் வழியில் நல்ல மாறுதல், முன்னேற்றம், தொழில் மாற்றம், புது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கைகூடும். நண்பர் வழியில் பண உதவிகள் தாராளமாக வரும். எடுத்த காரியம் எடுத்த நேரத்தில் முடிப்பீர்கள். இன்றைக்கு இன்றைக்கி நினச்ச காரியம் நினச்சபடியே முடிக்கும். மனைவி புருஷன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி சந்தோஷமான தன்மையை காட்டும். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கனக துர்கா. கிருத்திகை 2, 3, 4 பாகம், ரோகிணி மிருகசிர்ஷன் 2 பாகம், 11ஆம் இடத்தில் குருவுங்க உங்களை ஆனந்தப்படுத்த வைக்குது. நினச்ச காரியம் நினச்சபடியே நடக்கும். வெளிநாடு பயணம், ரொம்ப நாளாக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க பாருங்கள், எல்லாம் தடைப்பட்டு இருந்து தடை தாமதம் எல்லாமே விலகி நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய முடிவுகள் உடனடியாக எடுப்பீங்க. பண வரவா நிறைய வரும். தொழிலில் மாறுதல், பதவி உயர்வு, ப்ரமோஷன், எந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, தொழிற்சாலை வச்சுருக்கிறவங்களாக இருந்தாலும், கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், எந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஆனந்தமான ஒரு நாள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு. மிருகசிஷம் கடைசி பாகம் திருவாதிரை புனர்பூசம் 1, 2, 3 பாகம், நீங்கள் அஷ்டம சனியின் பிடியில் தாண்டவம் ஆடிட்டு இருக்கிறீ. உடல் ஆரோக்கியம், தேறுதல், நண்பர் வழியில் உதவிக்கரம் நீட்டுவாங்க, மனைவி வழியில் உதவிக்கரம், குடுக்கல் வாங்கலில் இருந்த தடங்கள் எல்லாம் விலகி ஆனந்தப்படுவீங்க. நீங்கள் இன்னைக்கு நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். தொழில் மாற்றம் உண்டு. நீங்கள் சந்தோஷமான ஒரு மாறுதல் உங்களுக்கு உண்டு. உடலில் இருந்த பாதிப்பெல்லாம் பக்காவே கிளியர் ஆகிடும். உடல் ஆரோக்கியப்பட்டு ஆனந்தப்படும் இன்றைக்கு நாள். இன்றைக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு. புனர்பூசம் கடைசி பாகவும் பூச ஆயில்யம் குருவின் பார்வை 5ஆம் பார்வை பயம் உங்கள் ராசியில் பதிவதால் உங்கள் உடல் மேலே விழுகிறதால் இவ்வளவு நாள் இருந்து வந்த உடல் ரீதியான பாதிப்புகள் அறவே விலகிடும். தடங்கள் தடை எல்லாமே விலகிடும். இடம் வாங்கி வீடு கட்டணும்னு சொல்லி போட்டுருக்கிறியா, வீடு கட்ட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறியா, எல்லாம் இப்போ பணம் கிடைக்கும். லோன் எல்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். நண்பர் வழியில் உதவி கிடைக்கும். உதவிக்கரம் நீட்டுவாங்க. குடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மை நடையும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. மகம் பூரம் உத்தரம் 1ஆம் பாகம், 2ஆம் இடத்தில் குருவின் பார்வை பதிவதால் வீடு கட்டும் முயற்சி வெற்றி பெறும். பிள்ளைங்களுக்கு திருமணம் போன்ற முயற்சிகள் கை கொடுக்கும். வெளிநாடு பயணம் கை கொடுக்கும். சகோதர வழியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி சொத்து பாக பிரிவினில் ஒற்றுமை ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். பிள்ளைங்களுக்கு சுப செலவுகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன மருத்துவ செலவு இருந்து எல்லாம் அறவே விலகிடும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காஞ்சி காமாட்சி அம்மன். உத்தரம் 2, 3, 4 பாகவும் அஸ்தம் சித்திரை 2 பாகவும் 7ஆம் இடத்தில் குரு உங்கள் உடலை பார்க்குறாரு. ஆனந்தமாக இருப்பீங்க இன்றைக்கி. நீங்கள் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வந்துடும். வெளியூரில் ஒரு தொழிற்சாலை வைக்கணும்னு ரொம்ப நாளாக எண்ணிகிட்டு இருந்தீங்க, அது இன்றைக்கி நடக்கும். உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கிறது, புது கார் வாங்கிறது, சொத்து சம்பந்தமான சேர்க்கை எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வந்து சேரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி. சித்திரை கடைசி பாகவும் சோதி விசாகம் 3 பாகவும் ஜெம்ம கேதுங்க 7 ராகு பாடாப்படுத்தி எடுத்துகிட்டு இருக்குது. உங்களை உடல் சீர்கெடுதல், மருத்துவ செலவு தான், அதெல்லாம் படிப்படியாக குறையும். உங்களுக்கு 2ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார், 11 குடைவன் இருக்கிறார். சேர்க்கை பெற்று குருவின் பார்வை விடுறதுனால உடலில் இருந்து வந்த மருத்துவ செலவெல்லாம் அறவே விலகிடும். கடன் சுமை குறையும். தொழிலில் மாறுதல் உண்டு. நண்பர் வழியில் உதவிக்கரம் நீட்டுவாங்க. கடன் சுமை குறையும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். எள்ளு தீபம் ஏற்றுங்க. விசாகம் நான்காம் பாகம் அனுஷன் கேட்டை. குருவின் பார்வை ஒன்பதாம் பார்வை உங்கள் உடலில் பதிகிறது. சுக்கரனும் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகையால் இடம் வாங்கி புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் பணம் தேவைக்கு அதிகமாகவே வரும். பிள்ளைங்களுக்கு மேல் படிப்பு, கல்வி, வெளிநாடு பயணம், தொழில் சம்பந்தமான மாறுதல், இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு நடக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும். திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிந்திருந்த சகோதரர்கள் எல்லாம் ஒற்றுமையாக சேருவாங்க. உங்கள்கிட்ட உதவிக்கரம் நீட்டுவாங்க. நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் இன்றைய தினத்தில் நூற்றுக்கு நூறு மடங்கு வெற்றி. அதில் மாற்றம் இல்லை. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆறுமுக கடவுள். மூலம் பூராடம் உத்தராடம் ஒன்றாம் பாகம். ஏழரையின் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறீங்க. முடிவு காலகட்டத்துக்கு வந்துடுச்சு. பாடாக படுத்தி எடுத்துகிட்டு இருக்குது உங்களை. உடல் ஆரோக்கிய கெடுதல், பிள்ளைங்கள் வடிவில் மருத்துவ செலவு, பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்ய முடியலையே என்னுள்ள கவலை, கடன் சுமை தான், அதெல்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறையும். நண்பர்கள் வடிவில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவாங்க. தொழில் புது முயற்சி வெற்றி பெறும். பண உதவிகளும் கிடைக்கும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. உத்திராட கடைசி மூணு பாகவும் திருவோணம் அவிட்டம் இரண்டு பாதவும் நீங்கள் உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கிறாரு சனி பகவான். ரெண்டும் நல்லது கெட்டது ரெண்டும் ஒன்றா நடக்கும். பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு, தொழிலில் பாதிப்பு, கடன் சுமை எல்லாம் மாறுதுப்போம். பதினொன்றாம் இடத்தில் ரெண்டு கிரகம் குருவின் பார்வைப்படுறதுனால உங்களுக்கு பண வரவு அதிகமாகவே வரும். இடம் வாங்கி வீடு கட்டி புது வீட்டுக்கு பயணம் எடுத்து அடி எடுத்து ஒப்பிய நீங்கள் அதில் மாற்றம் இல்லை. கிரகப்பிரதேசம் உடனே நடக்கும். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையை வச்சு பார்க்குற டைமில் உடல் ஆரோக்கியம் தேரும். பிள்ளைங்களுக்கு மருத்துவ செலவு இல்லை. தொழிலில் இருந்த தடை விலகிடும். கடன் சுமை குறையும். ஆனந்தமாக இருப்பிய. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். அவிட்டம் கடைசிப்பாகவும் சதயம் பூரட்டாதி. குரு ரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்ருக்கிறாரு. ரெண்டிலே ஆட்சி பணம், அதுதான் முக்கிய ஒரு முக்கிய காரணமே அதுதான். பணம் தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. பிள்ளைங்களுக்கு மேல் படிப்பு, விலை உயர்ந்த கார் வாங்கி கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு திருமணம் போன்ற சுப செலவுகள், இடம் வாங்கி வீடு கட்டுறது, எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறுவாங்க. இன்றைக்கி தடைகளே கிடையாது. மறைமுக எதிரிகள் எல்லாம் விலகிடுவாங்க. உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வளர்ச்சி ஏற்பட்டுருக்குது. நல் அருமையாக இருக்கிற டைம் இன்றைக்கு. நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. பூரட்டாதி கடைசி பாவம் உத்திரட்டாதி ரேவதி. ராசிநாதன் ராசியிலே இருக்கிறாரு. உங்களுக்கு வாரி வழங்கிட்டு இருக்கிறாரு பணத்தை. ஏழாம் இடத்தை பார்த்து களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. பார்த்து ரெண்டில் ராகு வருமானம் 10 மடங்கு உயரும். உடல் ஆரோக்கியம், மருத்துவ செலவு கிடையாது. நினைச்ச இடத்துக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், மேலதிகாரிகள் உதவிக்கரம் நீட்டுவாங்க. போய் போய் தேடி தேடி போயும் உதவி இல்லாதவங்க போல் உங்களை கூப்பிட்டு உதவி பண்ணுவாங்க. பணம் தருவாங்க, பண உதவிகள் தருவாங்க. எந்த உதவி கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும். மெயினாக வாகனம், புது வாகனம் வரும். இப்போ உங்கள் இல்லத்தில் வரும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்திருந்தாலும் வெற்றி பெறும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி குரு பகவான். 12/12/2022 இன்றைக்கு 27 நட்சத்திர பலனை பார்த்தோம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நான் உங்கள் சோமிஜி முகுந்தன். நன்றி, வணக்கம்.